பாஜக வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும் அப்படிங்கறத வந்து நான் நம்பிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா, பாஜகவை தன் கோல் மேல் சுமந்த எடியூரப்பா அதை வந்து ரெண்டு சீட்ல இருந்து அவர் இவ்வளவு பெரிய சீட்டுக்கு கொண்டு வந்தவர், காங்கிரஸில் இருக்கக்கூடிய கூட்டு மண்டல தலைவர்களை விட மிக பலமான தலைவராக இருந்த எடியூரப்பாவை நகர்த்தி வைக்கிற போது அதற்கு நிகராக பாஜகவால் இன்னொரு தலைவரை அடையாளம் காண முடியவில்லை. இப்ப சவுத்ல வந்து பாஜகவுடைய ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. சோ இதுக்கு வந்து 2024ல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்? இன்னைக்கு காங்கிரசுக்கு ஓட்டு போட்ட குறிப்பிட்ட ஒக்கலிக கவுடாக்களும் அதே போல பெருவாரியான ஓபிசி இந்துக்களும் பட்டியல் சமூக இந்துக்களும் மோடிக்கு என்று வருகிற போது அவர்கள் நேரடியாக பாஜகவிற்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இரண்டு பேர் மத்தியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு கிளம்புமா? யாரு சிஎம் அப்படிங்கிறதுல, யார் முதலமைச்சர் ஆகி ஒரு அரசை அமைத்தாலும் சரி, இந்த அரசு வந்து 2024க்கு மேல இது எவ்வளவு மெஜாரிட்டி இருந்தாலும் இந்த அரசு நிக்க போறதில்லை. திமுகவினுடைய தலைமை பீடத்துக்கு அவருடைய உரசல் போக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை, அவருடைய பலப்பரிச்சையும் பிடிக்கல அவர் பேசுகிறதெல்லாம். அப்ப வந்து இதுல எங்கேயோ மாற்றம் நிகழ்த்தணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி ஒரு ஆடியோ வந்துச்சு. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னு தான் இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. சடனா பாத்தீங்கன்னா பிடிஆர் மேல பயங்கர பாசம் ஆயிட்டாங்க பிஜேபில இருந்து. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தரப்புல எதிர்ப்பானது கிளம்பி இருக்கு. போலீஸ்க்கு வந்து திடீர்னா தெரிய போது கள்ளச்சாராயம் எங்க காய்ச்சாங்கன்னா, அன்னைக்கு நைட்டா போய் ரெக்கார்ட பாத்து இல்ல எங்கேயாச்சும் அடிச்சு பார்த்தா விசாரிக்க போறாங்க அப்படிலாம் இல்லையே. அப்ப அரசு வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுந்தரராஜ சோழன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப நடந்து முடிஞ்சிருக்க கர்நாடகா தேர்தல் அப்படிங்கறதுல பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வெறும் 65 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து இதுல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த கர்நாடகா எலெக்ஷன் வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இணை பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, பிளஸ் தமிழ்நாடு பாஜக இருந்து நிறைய பேர் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தோல்வி அப்படிங்கறது எப்படி பார்க்கப்படுது? நீங்க இந்த தோல்வியை எப்படி பாக்குறீங்க? என்ன அங்க பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். அதாவது பாஜக வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும் அப்படிங்கறத வந்து நான் நம்பிட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் நம்பினாங்க, கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல வேலை செஞ்சவங்களும் அப்படிதான் நம்பினாங்க. கவர்மெண்ட் யாரும் தோத்துடும் நம்ப மாட்டாங்க. பட் வந்து கடைசியா கூட ஒரு 85 லிருந்து 105 இடங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ஸ் ரீச் ஆயிடும், அது ஒரு தொங்கு சபை கூட வரலாம், அந்த தொங்கு சபையை பாஜக ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஸ்பாட் தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து, அதாவது ஒரு அரசு வந்து ஒரு தலைமையின் கீழ் இயங்குது. மக்கள் வந்து ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட்டே பழகிட்டவங்க. அவங்க வந்து ஒரு நம்பகமான தலைமையை எதிர்பார்க்கிறாங்க. அதன் மேல வந்து அவங்க வந்து ஒரு பந்தயம் கட்ட மக்கள் விரும்புகிறார்கள். அவங்க வந்து சொல்றதெல்லாம் அரசு நல்லா செய்து அமைச்சர்கள் சிறப்பா செயல்படுறாங்க எல்லாத்தையும் விட, தனக்கான தலைவர் நான் யாரை நம்பி வாக்களிக்கிறேனோ, யார் யார் முதல்வராக வாக்களிக்கிறேனோ, அவர் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து நிச்சயமாக வாக்குகள்ல வந்து பிரதிபலிக்கிறத நம்ம பாக்குறோம். 2016 தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். 2017 ஆட்சிக்கு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 வரைக்கும் ஒரு மாபெரும் வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அவருடைய சிறை, அவர் வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை இழப்பது, அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப வந்து அதிகாரத்தை கலந்த அந்த முதல்வர் ஆனது, அதன் பிறகு மீண்டும் அவருக்கு வந்து ஒரு கேஸ்ல வந்து அவரு ஊழல் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு மீண்டும் அவர் முதலமைச்சராகி, அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்தல் வந்து 2016 வருது. அந்த அரசு வந்து 2014க்கு மேல ஒரு செயலிழந்துருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வலிமையாக எல்லா தரப்பிலும் இருந்தும் எழுந்தது. ஊழல் வந்து பெருகிடுச்சு, அது வந்து எந்த லகானம் இல்லாமல் ஓடுகிறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அந்த அரசுலயும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. ஜெயலலிதா வந்து அந்த 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 தேர்தல வந்து செல்வி ஜெயலலிதா தோற்று விடுவார் அப்படிங்கிற வலிமையான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. திமுக ரொம்ப அதோட முதல் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு தான் அந்த நடைபயணம் எல்லாம் தொடர்ந்து பயங்கரமா போயிட்டு இருந்த சமயம். அந்த தேர்தல் வந்து நீங்க அந்த தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான தேர்தல். அதுல வந்து பல தொகுதிகள் வந்து 100 வாக்குகள், 500 வாக்குகள் அப்படின்னு 5000 வாக்குகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து எக்கச்சக்கமான தொகுதிகள் இருந்துச்சு. ஒரு டைட் வெயிட் கொடுத்திருந்தா செல்வி ஜெயலலிதா தோற்று இருப்பாரோ அப்படிங்கிற பார்வையும் இருந்தது. அப்படிதான் இருக்கு அந்த தேர்தலை பார்த்தா. அப்ப அந்த தேர்தல்ல தன்னுடைய அதிமுகவின் ஆன்டி இன்கம் ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அவ தாண்டுவதற்கு,
அந்த அரசுக்கு பயன்பட்டது வந்து செல்வி ஜெயலலிதாவோட இமேஜ். அது வந்து அந்த தலைவருடைய இமேஜ் வந்து அந்த கட்சியை வந்து ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போகுது. அப்ப நமக்கு வந்து தொடர் படிப்பினைகள் வந்து அதுக்கப்புறம் நிறைய கிடைச்சிருக்கு. 2019 மேல கிட்டத்தட்ட இந்த அரசு அதிமுக அரசு விழாது, எடப்பாடி தலைமையிலான அரசு தொடரும், மேல டெல்லியில பவர்ஃபுல்லா மோடி தான் இருக்கார், அவங்களோட கூட்டணியில தான் இவங்க இருக்காங்கிற நம்பிக்கையெல்லாம் வந்தா கூட, படிப்படியாக அந்த அரசு நிறைய சில சாதனைகளை செய்தால் கூட, நிறைய விஷயங்களை வந்து சில முன்னுதாரணங்கள் வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணினால பாஜக கிட்ட நிதி நெருக்கடியில் இல்லாமல் மத்தியில இருந்து அவங்க நிறைய நிதிகளை வாங்கி நிறைய தமிழகத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் சில வேலைகள் செய்தால் கூட அவர்களால அதை கிளைம் பண்ணிக்க முடியல. 2021 ஜனவரி மாதத்திலிருந்து அந்த 3 மாதங்கள்ல நிறைய நிறைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வேகமா செஞ்சாங்க. அவங்க வந்து 2500 பொங்கலுக்கு பணம் கொடுக்கறது துவங்கி, நீங்க வந்து வன்னியர் இடஒதுக்கீடு துவங்கி, இது மாதிரி பல அது மாதிரி தேவேந்திர குல நிறைய பல மாற்றங்களை வந்து அவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வராங்க. தேர்தல் அறிக்கையை வந்து திமுகவுக்கு மாற்ற பதிலீடு போல அவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி அந்த 3 மாசத்துல ஒரு அந்த அந்த அரசு வந்து ஒரு டைட் ஃபைட் கொடுக்குது, திரும்ப இந்த அரசு வந்துருங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி ஒரு நம்பர் எடுத்தாங்க. இதே போன்ற தேர்தலாகத்தான் நான் வந்து கர்நாடகா தேர்தலையும் இப்ப பாக்குறேன். ஏன்னா அந்த ஆட்சி வந்து உள்ள வந்து பொம்மை வந்து சிறப்பாக செயல்படவில்லை. பொம்மை வந்து அவருக்கு வாக்களித்த இந்துத்துவர்கள் வாக்களித்த பாஜகவினரையே திருப்தி செய்யவில்லை. இந்த அரசு வந்து ஒரு மலினமான ஊழல் போக்கை முன்னெடுக்கிறது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து அந்த அரசு மேல இருக்கு. ஒரு பக்கம் ஒரு மாஸ் லீடர் எப்படி செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தை வந்து ஒரு மாஸ் லீடரோட இல்லாமைன்னு சொல்றோமோ, அது போல கிட்டத்தட்ட அரசியல் வாழ்வில் இருந்து ஒருவர் அப்புறப்படுத்தப்படுவதும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுபெற வைப்பதும் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரானதுதான். ஏன்னா அந்த தலைவரோட பிரசன்ஸ் அந்த கட்சிக்கு என்னவா இருக்குங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அங்க எடியூரப்பா வந்து அந்த ஆட்சியில் இருக்கும் போதே நகர்த்தப்படுகிறார். அவருடைய சமூகத்திலிருந்து பொம்மை கொண்டு வரப்பட்டால் கூட 1989 பாஜகவை தன் கோல் மேல் சுமந்த எடியூரப்பா, அதை வந்து 2 சீட்ல இருந்து அவர் இவ்வளவு பெரிய சீட்டுக்கு கொண்டு வந்தவர், இவ்வளவு பெரிய மாஸ் ஒரு 30% மேல வாக்குகளை கொண்டு வந்தவர், இவ்வளவு பெருசா வளர்த்தெடுத்தவர் வந்து திடீர்னு அவர் ஷிஃப்ட் பண்ணும் போது பான் கர்நாடகாவோட மாஸ் லீடர் எடியூரப்பா. அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அங்க இன்னொரு தலைவருக்கு இல்ல, ஒரு சித்தராமையாவோ ஒரு டி கே சிவகுமாரோ இது போன்ற தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பகுதி சார்ந்த செல்வாக்கை விட அங்கு வந்து எடியூரப்பா போன்ற பாஜக தலைவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது ரொம்ப பெரியது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய கூட்டு மண்டல தலைவர்களை விட மிக பலமான தலைவராக இருந்த எடியூரப்பாவை நகர்த்தி வைக்கிற போது அதற்கு நிகராக பாஜகவால் இன்னொரு தலைவரை அடையாளம் காண முடியவில்லை. நகர்த்தி வைத்த எடியூரப்பாவிடமே போடி மீண்டும் எடியூரப்பாவுக்காகவும் நீங்க வந்து நரேந்திர மோடிக்காகவும் வாக்களியுங்கள் என்றால் மக்கள் வந்து எப்படி சிந்திச்சிருக்காங்கன்னு நான் பாக்குறப்ப, எடியூரப்பாவுக்கு வாக்களிக்கணும் ரைட், ஆனா யார முதலமைச்சர் ஆக்க போறீங்கிற கேள்வியை மக்கள் கேட்கறாங்க. இப்போ காங்கிரஸ் கேட்கலன்னு நம்ம பார்க்க கூடாது. இப்போ இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்களே மோடிஜியே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. பட் இந்த திட்டங்களை வந்து மக்கள் வந்து பெரிதா எடுத்துக்கல, அந்த ஊழலை தான் பெருசா பாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப பாஜக ஆளும் மாநிலத்துல ஊழல் அப்படி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்ப நம்ம எப்படி திமுக வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமா ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்து சொல்றாரோ, அங்கேயுமே ஊழல்னாலதான் இந்த ஆட்சி பறி போயிருக்கு அப்படிங்கறதுதானே உண்மை? இல்ல, நான் வந்து அதை அப்படி பாக்கல. நீங்க வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் வந்து ஒரு ஊழலற்ற கட்சியா? இல்ல, அது வந்து காங்கிரஸ் வந்து பாஜகவை விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட குறிப்பிட்ட பேர் குற்றச்சாட்டுகளை விட அது ஒன்னும் ரொம்ப நல்ல கட்சி எல்லாம் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொல்ற போல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியில வந்து பாஜக நிகரற்று வேலை செஞ்சிருக்கு. அதுக்கு வந்து கர்நாடகாவுக்கும் சரி, அங்க கொண்டு வந்த ஏர்போர்ட்ஸ்ல இருந்து அங்க கொண்டு வந்த ரோட்ஸ்ல இருந்து ரொம்ப பெரிய வேலைகளை செய்திருக்கிறது. அது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார்ல சந்தேகம் இல்லை. அந்த அந்த கட்சி மீது குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக அதனுடைய தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் வந்து வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்து ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பாஜகவிலேயே நீங்க வந்து பெருவாரியாக ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஜெயிச்சுதான் இருக்காங்க. சோ வந்து அதே போல காங்கிரஸ்லயும் வந்து அப்படி ஜெயிச்சுதான் வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படி குறிச்சு குறிப்பிட்டு பாக்கல. நான் இதுல பார்க்க வேண்டியது மக்களுடைய இடம் எங்க இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த அரசு மேல ஒரு பாப்புலாரிட்டியை குறைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுற பிரச்சாரத்தை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு உதாரணம் சொன்னேன், செல்வி ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டால் தண்டிக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தார். 2015 அவர் திரும்ப மீண்டு வந்தால் கூட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. திரும்ப மீண்டு வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு போனா என்ன ஆகும்னு தெரியாது. அந்த பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கிறது, அந்த பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்தும் 2014 ஒரு செயலற்ற அரசாக மாறியும் ஏன் வந்து மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி வரலைங்கிற போது, இது எல்லாவற்றையும் விட செல்வி ஜெயலலிதா இந்த ஓடத்தை ஓட்டுபவர் நம்மை கரை சேர்த்து விடுவார் என்கிற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது. செல்வி ஜெயலலிதாவின் மீது இருந்த நம்பிக்கை இங்கே பொம்மையின் மீது இல்லை.
2021 ஏப்ரல்ல எடப்பாடி மேல இல்ல. ஓகே, இதே பிரச்சனை, சேம் ப்ராப்ளம் தான். அந்த இந்த பாப்புலர் ஃபேஸ் இல்ல, ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இல்ல அப்படிங்கிறது தான் உங்களோட பாயிண்டா இருக்கு, கரெக்டா? ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்ப களையக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு நம்பிக்கை, இனிமே இந்த தப்பு நடக்காதுன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது முதலமைச்சர் முகத்துக்காக தான். அந்த இடத்துலயும் முதல்வர் தான் இருக்காரு, அந்த இடத்துல இந்த கட்சி தலைவர் தான் இருக்காரு. இருக்கிற போது என்னென்ன தவறுகள் நீங்க சொல்றீங்களோ அந்த எல்லா தவறுகளுக்கும், என்னென்ன நல்லது சொல்றீங்களோ அந்த எல்லா நல்லதுக்கும் முகமாக இருப்பவர் தலைவர் தான், அந்த முதலமைச்சர் தான். அந்த ஆட்சி தலைமை வந்து நிச்சயமாக அது மிக முக்கியமான இடத்தை வைக்குது, குறிப்பா தென்னிந்தியாவுக்கு பெரிய. இப்ப இன்னைக்கு மோடியே பிஜேபி வந்து ஆல் இந்தியாவிலே மோடிங்கிற முகத்தை வச்சு முன்னிறுத்துகிற போது மாநில அளவுல அது எவ்வளவு முக்கியம்னு தேவைப்படுது. இன்னைக்கு பிஜேபி மிக முக்கியமா இதை திரும்ப கத்துக்கிட்டு தென்னிந்தியால அவங்களோட பழையபடியே இதை செய்யறதுக்கு அவங்க முனையணும். அதை நீக்கிட்டாலே பாஜக ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்ச மாதிரி எனக்கு தெரியல. 36% ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஓட்டெல்லாம், ஒரு பெரிய படுதோல்வியெல்லாம் இல்ல. 2011 திமுக தோத்ததுதான் படுதோல்வி, 1996 அண்ணா திமுக தோத்ததுதான் படுதோல்வி, 2016 திமுக தோத்ததும் படுதோல்வி இல்ல, 2021 அதிமுக தோத்ததும் படுதோல்வி இல்ல. மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம இது ஒரு லெசனா எடுத்துட்டாலும், என்னதான் மோடி அவர்கள் வந்து நிறைய ரோட் ஷோஸ் பண்ணாலோ இல்லாட்டா வந்து நிறைய கேம்பெயினிங் பண்ணி 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவர் கேம்பெயினிங் பண்ணியிருக்காரு, ரேலி பண்ணியிருக்காரு. அதே போல அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இங்க எடுபடல. இந்த விஷயத்தினால இப்ப சவுத்ல வந்து பாஜகவுடைய ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து 2024 என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜைசிங் அவங்க பண்ணுவாங்க, இல்ல வந்து வாய்ப்புகள் இருக்கு? மோடியோட ரோட் ஷோ வந்து நல்லா எடுபடலன்னு நம்பல, எடுபட்டு இருக்கு. ஆக்சுவலா மோடியோட ரோட் ஷோ வந்து மோடியோட பாப்புலாரிட்டி, மக்கள் வந்து மோடியை எப்படி நம்புறாங்கிறது காமிச்சிருக்கு. ஆனா மோடியை நம்புறதுனாலேயே அவர்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு, அவங்க நீங்க வந்து மோடி அரசியல்ல என்ட்ரி ஆனதுக்கு பிறகு 2014 பிறகு நீங்கள் வந்து ஒரு மாநில தேர்தலையும் ஒரு மத்திய தேர்தலையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 2014 2019 அதுக்கு முன்பு நடந்த மாநில தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்கையும் ஒரு மாநிலத்துல, உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், நீங்க வந்து கர்நாடகா, இது போன்ற எல்லா மாநிலங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா கூட மாநிலத்துல 35% 40% வாக்களித்திருந்தால் மோடிக்கு வாக்களிக்கிற போது 50% 60% வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏதா ஒரு ஒரு மாநில தேர்தலுக்கு மக்கள் வாக்களிப்பதற்கும் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கும் மத்திய தேர்தலில் அளிக்கிற வாக்குகளுக்கும் மக்கள்கிட்ட வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரசுக்கு ஓட்டு போட்ட இதே ஒக்கலிக்க கவுடாக்களும், இந்த குறிப்பிட்ட ஒக்கலிக்க கவுடாக்களும், அதே போல பெருவாரியான ஓபிசி இந்துக்களும், பட்டியல் சமூக இந்துக்களும் மோடிக்கு என்று வருகிற போது அவர்கள் நேரடியாக பாஜகவிற்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மாநில தேர்தலை மத்திய தேர்தலையும் மிக தெளிவாக பிரித்து பார்க்கிறார்கள். மோடிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சிக்குமான வாக்கு வித்தியாசங்களே பாஜக வாங்குறதுலே 20% வித்தியாசங்கள் எல்லாம் போகுது. அப்ப அதை நம்ம டிஃபரெண்டா பாக்கணும். மோடியை பாக்குறதுக்கு வந்த எழுச்சி வந்து ஒரு பொய்யான எழுச்சி இல்ல, உண்மையான எழுச்சி. ஆனா அவர்கள் வந்து மாநிலத்துல தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வாக்களிக்கிறாங்க, முதல் விஷயம். அப்போ காங்கிரஸ் வந்து இந்த முறை ஏன் பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னா, அது வந்து கூர்மைப்படுத்தப்பட்ட மத ரீதியான வாக்குகளை பெற்றிருக்காது, இஸ்லாமியர் வாக்குகளை ஒரு பக்கத்துல ஒருங்கிணைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கும் பதிலாக எதிர்த்தரப்புல இந்து ஒருங்கிணைப்பு வாக்குகள் நடந்திருக்கானா, அது பெரிய அளவு நடக்கல. அது வந்து நடக்காமல் போனதுக்கான காரணங்களை வந்து ஆராயணும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு நன்னம்பிக்கை மிக்க தலைவன் இருக்கணும், அங்க வந்து ஒரு யோகி இருக்கணும், அங்க வந்து ஒரு மோடி இருக்கணும். அது இருக்கிற போதுதான் நடக்கும்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து அண்ணாமலையோட பிரச்சாரமும் வந்து எடுபடலைங்கிறத நம்பல. அண்ணாமலை வந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட பகுதியில் வந்து இந்த பெங்களூர், மைசூர், நீங்க வந்து அவருடைய உடுப்பி பகுதி, அந்த கடலோர மாவட்டங்கள்ல தான் அவர் பெருசா வேலை செஞ்சாரு. அவருக்கு ஒரு 80-86 தொகுதிகள் கொடுத்தா சொல்றாங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா அதுல 39-40 தொகுதிகள் வந்து அவர் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அப்ப வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து பெங்களூர்ல வந்து நம்ம கடந்த முறையோட பெரிய அளவுக்கு பெற்றிருக்கிறோம். நீங்க வந்து அந்த இவர் கூட அதை பதிவு செஞ்சிருந்தார், குண்டுராவோ, அந்த குண்டுராவோட இவர் வந்து அந்த பையன், அவர் வந்து இப்ப காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக கூட இருக்காரு. அவர் வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட மகன். அவர் வந்து எவ்வளவு 16,000-15,000 வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. இந்த முறை வந்து அவர் வெறும் 105 வாக்குகள்ல ஜெயிக்கிற மாதிரி அந்த இடம் ஆகி போச்சு. அதுக்கு காரணம் அண்ணாமலையோட பிரச்சாரம், அண்ணாமலையோட ரோட் ஷோ. வழக்கம் போல இந்த மாதிரி இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து போய் நின்றுகிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சாரங்களை செய்ய மாட்டாங்க. நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தன் தலையில தூக்கி வச்சுட்டு, தன் தோல் மேல தூக்கி வச்சு இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்தாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் ஒரு கர்நாடகாவோட சொந்த மைந்தன் போலவே அவர் வந்து நடந்துகிட்டதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அவருக்கு அது அது வந்து பலமாவும் இருந்துச்சு. மக்களுக்கு நல்ல அறிமுகமானவர், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பயன்பட்டுச்சு. அது வந்து நிச்சயமா பயன்பட்டுருக்கு. அண்ணாமலையால அந்த தென் கர்நாடகாவிலும், அந்த கடலோர கர்நாடகாவிலும், கடலோரம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருந்தாலும் சொல்றேன்,
அதுக்கு மேல அங்க இந்த உடுப்பி பகுதியெல்லாம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கிறாரு, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களோட அந்த அந்த செல்வாக்கும் அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட செல்வாக்கும் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தேன். அந்த 24 தேர்தலில் இதனுடைய வீச்சினை முழுசா பார்க்கலாம். இதோட வீச்சு வந்து 2024 ஒரு மத்திய தேர்தலில் தெரியும், நிச்சயம் தெரியும். ஒருவேளை வந்து பாஜக ஜேடிஎஸ் ஓட சேர்ந்து போயிருந்த வாய்ப்புகள் எதுவும் இருந்திருக்குமா? அதாவது ஜேடிஎஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஜாதி கட்சியாக சுருங்கி இருந்தால் கூட அங்க இருக்கிற டெமோகிராபி வந்து அது எவ்வளவு கேவலமா அது பர்ஃபார்ம் பண்ணாலும் அது என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு 20 சீட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒருவேளை அந்த ஒக்கலிகா வாக்குகள் வந்து அந்த பகுதியில வந்து அந்த 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 பகுதிகளை சுற்றி அவர்கள் வாங்குற அந்த அடர் காவிரி பகுதிகளை சுற்றி அந்த வாக்குகள் வந்து பாஜகவிற்கு கை கொடுத்திருந்தால் நிச்சயமாக பாஜக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும், அது யதார்த்தம். ஆனா அதுல என்ன டவுட்ஸ் இருக்குன்னா அந்த கூட்டணி வந்து அந்த கூட்டணியை மக்கள் அப்படியே ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம். இப்போ இவங்க வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, கூட்டணா நாலுன்னு தேர்தல் இல்லை, அது அப்படி வராது. ஒருவேளை அந்த ரெண்டும் 22 கூட மாறலாம், அது 0 கூட ஆகிடலாம். அதனால அது வந்து எப்படின்னு சொல்ல முடியல. ஒரு கராரா எதை பத்தியும் யோசிக்காம பார்த்தா ஜேடிஎஸோட ஒரு கூட்டணி போக வேண்டிய அவசியம் கூட பாஜகவுக்கு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அது எதிர்காலத்துல எப்படி நடக்கும்னு தெரியல, தேவையா தேவையில்லையா அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கறத. பட் ஆனா எனக்கு என்னமோ ஒரு ஏன்னா ஜேடி எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஜேடிஎஸ் வாங்க ஜேடிஎஸ் எப்போதும் கராராக வாங்கி கொண்டிருந்த இஸ்லாமிய வாக்குகள் ஜேடிஎஸ்ஐ விட்டு வெளியேறிவிட்டது. அதே போல ஒக்கலிகை கவுடாக்களை மெல்லமாக பாஜக தன் பக்கம் திருப்புகிறது. நீங்க வந்து மெல்லமாக அந்த பக்கம் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அந்த பெங்களூர் பகுதியில் இதுல பல முக்கியமான பகுதிகளில் அந்த ஒக்கலிகா பெல்ட்ல வந்து பாஜக வந்து ஒரு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு இந்த முறை. அப்ப இஸ்லாமிய வாக்குகள் ஜேடிஎஸ்ஐ விட்டு கழற இடத்துலையும் ஒக்கலிகா வாக்குகள் வந்து பாஜக ஷிஃப்ட் ஆகுங்கிறது ஷிஃப்ட் ஆகுதுங்கிற புள்ளியிலையும் ஒரு இந்துத்துவ தன்மை வந்து நீங்க ஜேடிஎஸ் பக்கமும் திரும்புது. ஜேடிஎஸ் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாஜகவோடு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அது வந்து அதை யோசிச்சு பார்த்து இந்த கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து இன்னும் மாயாவதியை விட மோசமாக அவர்கள் கீழே கரைந்து போய் விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும், பிஜேபி எப்படி யோசிப்பாங்கன்னு பார்க்கணும். இன்றைய பார்வையில வந்து எனக்கு அந்த கூட்டணி தேவையா தான் தோணுது. அதே போல இப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்க, இப்ப யார் சிஎம் அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதே போல இவங்க இந்த தேர்தல்ல நிறைய வாக்குறுதிகள் இங்க இருக்க வாக்குறுதி போல ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு. பெண்களுக்கு வந்து இவ்வளவு பணம் தருவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்களால நிறைவேற்ற முடியுமா, இல்ல இந்த இரண்டு பேர் மத்தியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு கிளம்புமா, யாரு சிஎம் அப்படிங்கறதுல? அதாவது வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை விட 3 மடங்கு வாக்குறுதிகளை வாரி இறைத்திருக்கிறது. அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எந்த ஜென்மத்திலையும் அவங்களால திரும்ப வந்து செய்ய போறது இல்லை. இந்த அரசு வந்து இப்ப வந்து காங்கிரஸ் வந்து யார் முதலமைச்சராகி ஒரு அரசை அமைத்தாலும் சரி, இந்த அரசு வந்து 2024 மேல இது எவ்வளவு மெஜாரிட்டி இருந்தாலும் இந்த அரசு நிக்க போறது இல்லை. ஏன்னா அங்க நடக்கக்கூடியது ஒரு பங்காளி பிரச்சனை, மிக மோசமான யுத்தத்தை தான் அந்த கட்சி சந்திக்க போது உள்ள. ஏன்னா அது மத்தியில இருந்து பெறக்கூடிய நிதிகள் இருந்து இவங்க இப்படி கேட்கறதுக்கெல்லாம் அங்க நிதியெல்லாம் தர முடியாது. அப்படி நிச்சயமா அந்த நிதியெல்லாம் அவங்களால பெறவும் முடியாது. ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா அந்த மாநிலமே கடல்ல மூழ்கிடும். இப்பவே கூட தேர்தலுக்கு முன்பு இதை சொல்ல வந்து பத்திரிகைகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து நேரம் இல்லை. ஆனா ஹிந்து இன்று பக்கம் பக்கமாக எழுதுகிறது, அது எப்படி ஒரு மாநிலமே வந்து இதாயிடுமே, இதுல வந்து இவ்வளவு பணத்தையா வந்து வாரி அரைக்க முடியும், இவ்வளவு பணத்தையா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்பனா தேர்தல் அறிக்கையின் போதே அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கணும், இது செல்லாத தேர்தல் அறிக்கை. அப்ப திமுகவினுடைய அதே யுக்தியை பயன்படுத்தி நான் அவங்களுக்கு இதை தந்துருவேன், பணத்தை வில்லா வளர்ச்சிடுவேன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப வந்து மக்கள் அதிருப்தியை இந்த அரசு வெறும் அடுத்த இது அரசு அமைந்த 3 மாதத்தில் சந்திப்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல வந்து ஒன்றும் குறைவா இவங்களால எதையுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜாதி பிளவுகளாலும் மத பிளவுகளாலும் ஒரு மூர்க்கமான தலைவர்களை தங்களுக்குள் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் அதில் அடித்துக் கொள்வதே கண்முன்னால் பார்க்கலாம், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. 2024 ஆட்சிக்கு எந்த புள்ளியிலும் காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 2024 ஆட்சிக்கே வர முடியாத ஒரு கட்சியால அங்க மாநிலத்துல மட்டும் என்ன செஞ்சிட முடியும், எந்த விதமான நற்பலனையும் இந்த மக்களுக்கு தர முடியாது அவங்களால. அது சோ வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப இந்த சிஎம்மா யார் ஆகிறாங்கிறதெல்லாம் பாக்கணும். இப்ப வந்து சித்தராமையா சிஎம்மானா, டிகே சிவகுமார் எதை செய்ய தயாராக இருக்கிறார், அவருக்கு வந்து இப்ப வந்து சித்தராமையா இன்னும் 5 வருஷம், அந்த 5 வருஷத்துக்குள்ள என்னென்ன ஆகும்னு தெரியாது. அப்ப வந்து இந்த 5 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி நிலைச்சிருக்கும்னு புரியாது. இதுக்குள்ள வந்து டிகே சிவகுமாரால முதலமைச்சர் ஆக முடியலன்னா அவர் ஒரு டெபியூட்டி சிஎம்மா போட்டு இல்லைன்னா டம்மியா போட்டு அவரை நீங்க ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போனா இனிமே என்னைக்கு காங்கிரஸ் அரசு அங்க வர்றது, அந்த அரசுல என்னைக்கு டிகே சிவகுமார் போன்றவர் வந்து முதலமைச்சர் ஆகுறது, ஏற்கனவே சித்தராமையா. அப்ப வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே போல டிகே சிவகுமாரை முதலமைச்சர் ஆக்குவதிலும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு இந்த அகிந்தாங்கிற கூட்டணி வழக்கமான கூட்டணி, நீங்க வந்து பட்டியல் சமூகத்து பிரிவினர் வந்து 70% கிட்டத்தட்ட இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ்.
இஸ்லாமியர்கள் 30% காங்கிரஸ் பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க, 85% மேல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அதற்கு மேல ஓபிசிக்கள் வந்து வழக்கத்துக்கு மாறாக அந்த அடர்க்க வடக்கு பகுதியில வந்து அதிகமா போட்டிருக்காங்க. அப்ப இந்த சமூகங்கள் வந்து பெரும் பங்கு இந்த வாக்குகளை கொடுத்த பிறகு, சிறுபான்மையினர் இந்த வாக்குகளை கொடுத்த பிறகு அவர்களை வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் திருப்திப்படுத்துதுங்கிற புள்ளி இருக்கு. அதனுடைய முகமாக சித்தராமையா இருக்கிறார். நீங்க சித்தராமையா எந்த இடத்துல வச்சு இதை குறைச்சிங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் அந்த பட்டியல் சமூக வாக்குகளையும் அந்த ஓபிசி இந்துக்கள் வாக்குகளையும் ரெண்டு இந்துக்கள் வாக்குகளையும் நீங்கள் 2024 தேர்தலில் பாஜக இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ வந்து சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் அதுல பேலன்ஸ் பண்றதுல வந்து உறுதியா காங்கிரஸால வெற்றி பெற முடியாது. ஏன்னா காங்கிரஸ்ல மத்தியில் அதிகாரம் இல்ல, மத்தியில் ஒரு வலிமையான தலைமை இல்ல, காங்கிரஸ் மீது இன்னும் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போற கட்சி, அது ஜெயிச்சுட்டே இருக்கிற கட்சி என்கிற நம்பிக்கையும் இல்லை. அப்ப நம்பிக்கை இல்லாத கட்சியால எங்க மாநில அளவுல பலமான தலைவர்களை திருப்தி செய்யவே முடியாது. தொடர்ச்சியாக மாநில தலைவர்களை, மாநில அளவில் செல்வாக்கு பெற்ற தலைவர்களை அழித்தெடுப்பதில் காங்கிரசுக்கு நிகரான கட்சி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அங்க நடக்க போற கூத்துக்கள் அடுத்தடுத்து அங்க அரங்கேற போற கூத்துக்கள் வந்து காங்கிரஸை எந்த மாநிலத்திலயுமே இனி அரியணை ஏற விடாமல் செஞ்சிடும். அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். இப்போ திமுகவுடைய இந்த 2 ஆண்டு ஆட்சி பிளஸ் அந்த கேபினெட் வந்து ஷஃபில் பண்ணிருக்காங்க, பிடிஆர் வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து எடுத்திருக்காங்க, அதே போல டிஆர்பி ராஜாவுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த கேபினெட் ஷஃபில் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிடிஆரோட ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் இதை மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்ல டிஆர் பாலுவினுடைய பலப்பரிசை வந்து ரொம்ப காலமா இந்த அரசின் மேல இருக்கு. அவர் வந்து என்ன காரணம் முதல்ல அப்படின்னா, அவர் மத்தியில எல்லாம் இன்னைக்குமே பலமா இருந்தவர். இந்த யூபி அரசின் போதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார், ரொம்ப திமுகவினுடைய டெல்லி மேன் வந்து அவர் தான். அவர் அந்த டெல்லியின் முகமாக அவர் தான் செயல்பட்டாரு. அவர் வந்து டெல்லியில வந்து எந்த செல்வாக்கம் இல்லாமல் இந்த வந்து இந்த 10 வருஷத்துல எதையுமே செய்ய முடியல, பிஜேபி அரசுல வந்து அவங்களால எதையுமே சாதிச்சுக்க முடியல. நம்ம வந்து ஒரு 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 பேருக்கு ஒரு எம்பியாக இருப்பதுல வந்து விருப்பம் இல்லாதவர் வந்து டிஆர் பாலு. அப்ப வந்து அவரை மாதிரி ஒருத்தர் வந்து இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப தன்னுடைய மகன் வந்து 2011 வந்து ஒரு ஒரு அதிமுக வந்து சுனாமி போல வெற்றி பெற்று வருகிற காலத்துல கூட 21 சீட்டு எடுத்தப்ப கூட கீழே போய் விழுந்தப்ப கூட அவர் வந்து ஒரு நல்ல செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து அந்த கூட்டணியை எதிர்த்து அவர் வெற்றி பெற்று இருந்தார். அப்ப தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றார் டிஆர்பி ராஜா. அப்ப வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு தொடர்ச்சியா வெற்றி பெற்று வருகிற போது தனக்கும் டெல்லியில் செல்வாக்கு இல்லாத போது இந்த அரசுல எனக்கு என்னதான் பங்கு, வெறும் நான் வந்து இந்த பொருளாக இந்த பதவியை மட்டும் திமுகவினுடைய கழக பதவியை மட்டும் வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்ப எனக்கு வந்து இந்த அரசுல ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிற போது அவருடைய மகனுக்கு ஒரு முக்கியமான பங்கு, ஒரு ஒரு அமைச்சரவையை தர வேண்டும் என்பதில் வந்து ரொம்ப காலமா ஒரு பலப்பரிச்சையை வச்சிருக்காரு டிஆர் பாலு அவர்கள். அப்படி இல்லைன்னா அவர் தனக்கு துணை சபாநாயகராவது கிடைக்கும் என்று நினைத்திருந்தார். அதுல வந்து ஏதோ டெல்லியில அதுல மோடி வந்து கடைசி வரைக்கும் அதை போடவே இல்லை, அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்ப எங்கேயுமே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத போது இந்த பலப்பரிச்சை ரொம்ப நாளா வெயிட் பண்றாங்க. அவருக்கு ஏதோ ஒரு அமைச்சரவை தர வேண்டிய நிர்பந்தம் வந்து திமுக அரசுக்கு இருந்தது. அதே போல இந்த 1000 ரூபாய் பணத்துல வந்து நான் வந்து மகளிருக்கு ஏதோ தர வேண்டியது அது வந்து செப்டம்பர் மாசம் தருவோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லியிருந்தது. அப்ப இது பல நெருக்கடிகள் வந்து இருக்கு. எனக்கு தெரிந்து வந்து இவரை வந்து பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து மாத்துறது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏதோ ஒரு திட்டம் கூட திமுகவுக்கு இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல வந்து அவங்க இந்த ஆடியோவை கூட பயன்படுத்திருக்கலாம், எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பிடிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த டாஸ்மார்க்ல இருந்து சரியா வருமானங்கள் கரெக்டா வரலன்றது அவரோட ஆதங்கத்தை நிறைய இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த அவர் அட்மினிஸ்ட்ரேஷனா இதை பாக்குறாரு இல்லையா, இவங்க அதை கட்சி சார்ந்து அவர் வந்து இன்னுமே நுணுக்கமா ஒரு இன்னுமே கூட ஒரு நுணுக்கமா வந்து கோப்புகள்ல கையெழுத்து போடலன்னா நமக்கு ஒண்ணும் பெரிய பவர் மினிஸ்டருக்கு பினான்ஸ் மினிஸ்டருக்கு எல்லாம் இல்ல, பினான்ஸ் மினிஸ்டர் நினைச்சா முதலமைச்சர் மாத்திட்டு கோப்புகள்ல கையெழுத்து வாங்கிடலாம்னு முதல்ல ஒரு உள்ளர்த்தத்தோட அவரு பொதுகிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு நிறைய இடங்கள். அப்ப வந்து அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்து பல விஷயங்களை வந்து அதாவது அவர் ஒரு பொது மேடையில அவருக்கு வந்து நிறைய அவமானங்கள் நிகழ்ந்த போது கூட அந்த மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய அரசியல் பலப்பரிச்சைகளை கூட அவர் வந்து எனக்கு வந்து என்னுடைய குடும்ப பெருமை இருக்கிறது அது போதும், நான் வந்து இந்த கட்சி வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், 5 சீட்டு கூட வராம போய் தோத்துடலாம், ஆனா நான் யாருங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடையாளம்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய கேரக்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்லாம் அவர் பேசினார். அப்ப வந்து அவருக்கும் திமுக தலைமைக்குமான உரசல் போக்கு என்பது துவக்கத்தில் இருந்து இருக்குது. அப்ப வந்து மூத்த தலைவர்கள் அவரை என்னவா பாக்குறாங்க, நீங்க வந்து அவர் எல்லாம் பேசுவார் ஆனா அவர் பெரிய போட்டோல நிக்க வைக்கிறப்ப அவர் எங்க போய் நிக்க வைக்கிறாங்கிறதுல இருந்து அவருக்கு எல்லாமே புரியும். அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசுக்கும் அவருக்குமான பல உரசல் போக்கு வந்துருச்சு. இவரை ஏதோ ஒரு புள்ளியில் நகர்த்த வேண்டும் என்று மூத்த தலைவர்களும் அங்க நினைத்தார்கள். ஆனா திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு அவருக்குன்னு உருவாயிடுச்சு. அது எப்படி உருவானுச்சுன்னு தெரியல. ஒரு துவக்க காலத்திலிருந்து அவர் வந்து ரொம்ப கரரான ஆளு, அவர் ஒரு பெரிய படித்தவர் மெத்த படித்தவர் அப்படின்லாம் ஒரு பார்வை இருக்கு. அவர் வந்து எல்லாரையும் டெல்லி அரசையே
அலற வைக்கக்கூடியவர்லாம் அவர் மேல இவங்க ஒரு வெயிட்டை ஏத்தி அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து. அப்ப அந்த நிலையில் வந்து திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு வந்து அவருடைய போக்கு பிடிக்கவில்லை, திமுகவினுடைய தலைமை பீடத்துக்கு அவருடைய உரசல் போக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை, அவருடைய பலப்பரிச்சையும் பிடிக்கல அவர் பேசுகிறதெல்லாம். அப்ப வந்து இதுல எங்கேயோ மாற்றம் நிகழ்த்தணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி ஒரு ஆடியோ வந்துருச்சு. அந்த ஆடியோவிலையும் வந்து நீங்க வந்து இதுவரைக்கும் வந்து பிடிஆர் மீது விரல் சுட்டி எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியல, அவர் வந்து இவங்க மேல சொல்லிட்டார். அதுல வந்து தான் அவர் மறுத்தால் கூட, அந்த ஆடியோ நான் இல்ல அப்படின்னா மறுத்தால் கூட, இவங்க கேட்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கேட்பது போல, திரு அண்ணாமலை கேட்பது போல அதை வந்து ஒரு கோர்ட்ல சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு வந்து அந்த ஆடியோவை வந்து ஒரு செக் பண்ணலாம், அதை வந்து இந்த ஃபாரன்சிக்கு அனுப்பலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் செய்ய விரும்பல. டி கே எஸ் இளங்கோவன் வந்து மிக நுணுக்கமாக அதில் ஒரு வார்த்தையை சொன்னா, நாங்க போக மாட்டோம், திமுக போகணும்னு அவசியம் இல்ல, தேவைன்னா நிரூபிக்க அவர் பிடிஆர் நிரூபிச்சு பாருலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவர்களுடைய இந்த இந்த உரசல் போக்கு பெருசாக வெடித்து விட்டது. அந்த நேரத்துல இந்த வந்த ஆடியோவை திரு அண்ணாமலை அவர்களே அதை பதிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய அரசியல் அழுத்தத்துக்கு ஏற்படுத்திட்டார். இதுல வந்து நான் இன்னும் பாக்குறேன் என்னன்னா, ஒருவேளை இந்த ஆடியோவை அந்த ரிலீஸ் பண்ணலன்னா பிடிஆர் வந்து அமைச்சரவைக்குள்ளேயே வைத்திருக்க மாட்டார்களோங்கிற டவுட் எனக்கு இருக்கு. வாஸ்தவம் தான், என்னன்னா நீங்க சொன்ன போல திமுகல அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஓகே. பட் ஆனா இந்த விவகாரத்துக்கு அப்புறமா, அந்த ஷஃபுல்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அண்ணாமலையே சொல்றாரு ஒரு திறமையான அமைச்சரை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா பாஜகலயும் ஃபாலோயிங் ஆரம்பிச்சிருச்சா பிடிஆருக்கு? இது வரைக்கும் நிர்வாக திறமை இல்ல, இவங்களால மேனேஜ் பண்ண முடியல, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலன்னு தான் இவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா பிடிஆர் மேல பயங்கர பாசம் ஆயிட்டாங்க பிஜேபில இருந்து. இது எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்க ஃபேன் ஃபாலோயிங் இல்ல அதை நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இந்த வாக்குறுதிகள் என்பது முதலமைச்சர் சார்ந்தது, அதுல பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அங்கம். அவர் வந்து கொடுக்குற வேலையை உங்ககிட்ட 100 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த பணத்துக்கு செலவு செய்யணும் சொல்லிட்டோம், ஆனா பணத்துக்கு பொறுப்பாளி வந்து முதலமைச்சர், அது அந்த அந்த தலைவர் தான் அதுக்கு பொறுப்பு. யார் பணம் கொடுக்குறாரோ இதை செலவு செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பை தவிர, பணத்துக்கு எதை எப்படி எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து பொறுப்பு வந்து கொடுத்தவர் அரசு வந்து முதலமைச்சரின் தோல்மையில் நிற்கிறது. வாக்குறுதி என்பது பினான்ஸ் மினிஸ்டர் கொடுப்பது இல்ல, MK Stalin கொடுத்தது. அப்ப அதுல மொத்தமா இந்த அரசினுடைய அங்கத்தை தான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர, எதிர்கட்சிகள் வந்து இண்டிவிஜுவலா வந்து நம்ம விமர்சிக்கல. அதுல வந்து பினான்ஸ் மினிஸ்டரா விமர்சிக்கிறத விட திமுகவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் திமுகவினுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறதுக்காக விமர்சிக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்வையோ இல்ல அவருடைய தனிப்பட்ட செயல்பாட்டில் இருக்கக்கூடியதையோ நம்ம தொட்டு காட்டல. ஒரு அமைச்சர் ஒரு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் செய்யறதான் தொட்டு காட்டுறோம். அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் சிறப்பா செயல்படுறாருன்னு சொல்றது வந்து அவருக்கு ஒரு பத்திரம் இல்ல, அவர் வந்து இந்த அரசு சிறப்பா செயல்படுறதா நீங்க அதையும் அப்படியும் பார்க்க வேண்டியது இல்ல. நீங்க சொல்றபடியே அவர் சிறப்பா செயல்பட்டாருங்கிறத சொல்லிதான் அவர் இவ்வளவு நாள் அதுல வச்சிருக்கீங்க. அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லாம அவர் மேல தனிப்பட்ட முறையில அவர் மேல ஒரு இப்ப வந்து அண்ணாமலை வந்து இது வரைக்கும் வந்ததுல இருந்து எத்தனை அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? நேரடியா செந்தில் பாலாஜி மேல வச்சிருக்காரு. அவர் அந்த அந்த பேட்டியிலே அவர் அழகா சொல்லியிருக்காரு, நாசரை நீக்கியது தவறு, நாசரை நீக்கியது சரி, ஆனா பிடிஆர் நீக்கிறதுக்கு என்ன காரணம் உங்கள்கிட்ட இருக்கு? என்ன காரணம்னா ஒரே ஒரு ஆடியோ தான் இருக்கு, அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ மட்டும்தான் இருக்கு. மற்றபடி பிடிஆர் ஊழல் செய்து விட்டார், அல்லது வந்து பிடிஆர் வந்து ஒரு மிஸ்பிஹேவ் செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு மோசமாக நடந்து கொண்டு அந்த அரசை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு அநீதி அழிச்சிட்டாரு, ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அவர், அப்படி மேஜர் மிஸ்டேக் என்ன இருக்கு ஒருமே? அப்ப வந்து நீங்க வந்து அப்ப வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் அவர் பாட்டு அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தரை வந்து நீங்க இந்த நேரத்தில் நீக்குவதற்கான காரணம் என்ன? அது இந்த ஆடியோ வந்த உடனே நீக்குவதற்கு காரணம் என்ன? இன்னொரு அமைச்சரவைக்கு தள்ளுவது என்ன? கிட்டத்தட்ட ஐடி வந்து அது அதுன்னு அவங்க வந்து நிறைய பேர் ரைட்டப் எழுதுனா கூட அது அமைச்சரவையில கடைசியா சும்மா பொழுது போவாதங்களுக்கு கடைசியா கொடுக்குற மாதிரியான துறையாக அது வந்து மக்கள் மனசுல இடம் பெற்று அந்த துறை அதுல கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்ப அதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அப்ப வந்து முதலமைச்சருடைய மருமகனையும் முதலமைச்சருடைய மகனையும் அவர் வந்து இது மாதிரி அந்த ஆடியோல வந்து பேசப்பட்டிருக்கு, அந்த ஆடியோ குரலுக்கு சொந்தக்காரர் பிடிஆர் அப்படின்னு மக்கள் மனசுல நம்பப்பட்டதுனால அதை செஞ்சது தப்பா, அதை வெளியிட்டது தப்பா? அப்ப வந்து அப்ப எது நீங்க அந்த அப்போ அப்போ வந்து திரு அண்ணாமலை அவர் கேட்கறது அந்த கேள்விதான் கேட்டாரே தவிர, பிடிஆர் வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் திமுக அரசு கொடுக்குற நற்சான்றிதழ் அல்ல. இவர்கள் சொன்னபடியே அவர் மேல வேற எந்த குற்றச்சாட்டும் இல்ல. அதே போல இந்த அமைச்சர் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இவங்க அங்கேயுமே ஒரு ஒரு ஃபைட்ன்றது போயிட்டு தானே இருக்கு. ஏன்னா வேங்க வயல் விவகாரத்துல ஒரு விசிகாவோட ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அதே போல இந்த 12 மணி நேர வேலை அந்த அறிக்கை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஜியோவை திரும்ப பெறாங்க, அதுலயும் கம்யூனிஸ்டோட ஒரு உரசல் அவங்களுக்கு ஏற்படுது. சோ அப்ப இந்த கூட்டணி இங்க வந்து பலமாக இல்லையா திமுகலயுமே? ஏன்னா நம்ம அதிமுக பாஜக பத்தி மட்டும் தான் நிறைய பேசுறோம், திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது திமுக வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு வந்த வாக்குகள் தனக்கு வந்த எல்லாமே இலவசம்னு நினைக்கிறாங்க. தனக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு வந்து வேறு நாதியே கிடையாது. காங்கிரசினாலோ திமுகவினாலோ விசிகேவினாலோ கம்யூனிஸ்டுகளாலோ அவர்களுக்கு போக்கிடமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 2016 ஒரு மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு அவங்க எல்லாம் வந்து பினிஷ் ஆனவங்க.
அவர்களுக்கு திமுக என்ன நினைக்குது, அவர்களுக்கு நாம் தான் வாழ்வு கொடுத்திருக்கிறோம், அவங்களுக்கு போக்கிடமே இல்லை என்றால் கூட பாஜகவை எதிர்க்குவதற்கு, கூட்டம் போடுவதற்கு, அங்கெங்கே பேசுவதற்கு, தெருமுனையில் பிரச்சாரம் செய்வதற்கு, இவர்களுக்கு கருத்துருவாக்கம் செய்து கொடுப்பதற்கு அவர்களை ஒரு பயனீடாக வைத்திருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து வேறு எந்த மரியாதையும் திமுக தருவதில்லை. இப்ப வந்து பாஜக ஒரு பக்கம் இருப்பதால் நான் பாஜகவோடு கூட்டணிக்கு போக மாட்டேன், போக முடியாது என்று சொல்லுகிற கட்சிகளுக்கு, இப்ப வந்து ஒரு காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு, இப்ப விசிகேவும் அது போல சொல்றதுனால விசிகேவிற்கு, இந்த போன்ற கட்சிகளுக்கு வந்து அண்ணா திமுக கூட்டணிக்குள்ள நுழையவே முடியாது. தமிழ்நாட்டில் அதிமுக திமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு பின்னால அணி சேர்கிற போது அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மாநில மத்தியில போட்டிட்டு போது அப்ப ஒரு பக்கம் ஒன் சைட் ஆயிடுது உங்களுக்கு. அப்ப இந்த இந்த பார்கெய்னிங் பவர் அடிபட்ட கூட்டணி கட்சிகளால் தங்களுடைய இடத்தை தக்க வைக்க முடியாமல் தங்கள் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு, திமுக மேல் இருக்கிற வெறுப்பு வந்து அவர்களை வந்து ஒரு தகிக்க வைக்குது, பல நேரங்கள்ல வெடிக்க வைக்குது, அவர்களால சரியா பேச முடியல. என்ன 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 திமுக கார மாதிரி கேள்வி வைக்கிறேன்னு ஒரு பொது மேடையில வந்து ஒரு பத்திரிகை பேட்டியில வந்து விசிகே இவருக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாருன்னா அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன திமுக காரணம்னு நினைக்கிறியா அப்படின்னா, அப்ப அவருக்கு அப்ப எவ்வளவு பேர் அதை பேசுறாங்க, அந்த குரல் அவர் காதுல விழுது, அவர் எப்படி அந்த அளவுக்கு ஒரு மனம் புண்பட்டு இருக்குதுல. அப்ப இதே போல நாம் நடந்து கொண்டிருந்தால் நாம் அறிவிக்கப்படாத திமுகவின் உறுப்பாகி விடுவோம், இது வந்து நம்மளை வந்து அரசியல் ரீதியாக நம்ம எழ வைக்காது, நம்மளோட கட்சியை அழித்து விடும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வந்து மிக தெளிவாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. சோ வந்து அவங்க வந்து ஒரு ஜம்ப் பண்றதுக்கு ஒரு சரியான நேரத்தை பாக்குறாங்க. ஒருவேளை அண்ணா திமுக பாஜக கூட்டணி முறிந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கூட அவங்க தேடுறாங்க. முந்தா நாள் கூட பாருங்க தோத்துட்டாங்க கர்நாடகால, தயவு செஞ்சு அவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு திருமாவளவன் கூட. அப்ப அந்த உரசல் போக்கு என்பது திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இயல்பானது, யதார்த்தமானது. அது மட்டும் இல்லாம இந்த அரசு திமுக வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ வந்து அந்த அரசு வந்து மக்கள் மத்தியில அதனுடைய பாப்புலாரிட்டி குறையறத கண் முன்னால பாக்குறாங்க. நீங்க வந்து பத்திரிகைகள்லயும் இதுலயும் வந்து அந்த நியூஸ் வந்து பதிவு செய்யப்படுவதில்லை, ஆனா நான் பாக்குறேன் எல்லா பகுதிகளிலும் மாவட்டங்கள் தோறும் மாசா மாசம் கம்யூனிஸ்டுகள் கொடியை பிடித்துக் கொண்டு கலெக்டர் அலுவலகத்தின் முன்பால், தாலுகா அலுவலகத்துக்கு முன்பு, எல்லா அலுவலகத்துக்கு முன்பும் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த பகுதியில பாஜக பிரச்சனை பண்றப்ப அது எதிர்கட்சியாக பெரிய அளவுக்கு பதிவு செய்யப்படுது, அதிமுக போராட்டம் பண்றப்ப பதிவு செய்யப்படுது, ஆனா கம்யூனிஸ்ட் போராட்டம் பதிவு செய்யப்படல. பல இடங்கள்ல இப்படி கூட்டணி கட்சிகளே அந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் மீடியாக்களை வச்சுக்கிட்டு பூசி மெழுகுது திமுக. அப்ப இப்ப திமுகவினுடைய ஆன்டி இன்கமச்சியை யாரு சுமக்கணும், இந்த அரசுல எந்த அங்கமும் வகிக்காத இந்த கூட்டணி கட்சிகள் சுமக்கணும். அப்ப அந்த அழுத்தமும் நிர்பந்தமும் உங்களுக்கு இருக்கு. அப்படி அதே போல இப்ப சமீபத்திய நிகழ்வான இந்த விழுப்புரம் பக்கத்துல இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 18 பேர் உயிரிழந்திருக்காங்க, அதுல 12 பேருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. இதுல வந்து சில பேருக்கு கடும் எதிர்ப்பு இருக்கு, ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தரப்புல எதிர்ப்பானது கிளம்பி இருக்கு. இதுலயுமே வந்து 200 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த கள்ளச்சாராயத்துக்கு சம்பந்தப்பட்டவங்கள 200 பேரை வந்து ஓரிரு நாட்கள்லயே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது சரியான நடவடிக்கையா? முதல்ல வந்து எந்த ஒரு சரியான தரப்புகளா இருந்தாலும் இப்ப வந்து இந்த ஊர்ல இது வந்து 100% வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்றா கூட அதுல ஓட்டைகள் இருக்கும், அதுல வந்து ஒரு 20% 25% தவறுகள் நடந்தபடியே தான் இருக்கும். ஆனா இந்த டாஸ்மாக்னு ஒண்ணு அரசு அதை கைப்பற்றுகிற போது அதுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான இடம், நாங்க வந்து கள்ளச்சாராயத்தை போலி மதுவை இதை ஒழிக்கிற போறோம், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மாக் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க ஒரு லாஜிக்லாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், தமிழகத்துல பெருமளவு வந்து கள்ளச்சாராயம் வந்து ஒரு முன்பு இருந்ததை விடலாம் பெருமளவு குறைக்கப்பட்டது. ஒரு காலத்துல வந்து நீங்க திரும்பினா கள்ளச்சாராய சாவு, கண் போச்சு, இது போச்சு அப்படின்னு நிறைய செய்திகளை கேட்டபடியே நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல் போற காலகட்டங்கள்லாம் தொடர்ச்சியா அது போல கதையெல்லாம் கேட்டிருக்கேன். எங்கேயாச்சும் ஏதாச்சும் நடந்துகிட்டே தான் இருக்கும். வெளிப்படையாக ரொம்ப பப்ளிக் சைட்லயே வந்து கள்ளச்சாராயங்கள் விற்கப்பட்டுச்சு, சாதாரண இடங்கள்லயே அது கிடைச்சிக்கிட்டு இருந்த நிலைமையில காலங்கள்லாம் மாறி இன்னைக்கும் இல்லாம இல்ல, பட் அது கொஞ்சம் ரொம்ப ஒடுக்கப்பட்டு அது எங்க இருக்குன்னு தெரியாம இது போல சாவுகள்லாம் வந்து கேள்விப்பட்டே ரொம்ப நல்லாச்சு. ஆனா ஒரு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இவ்வளவு பகிரங்கமாக இவ்வளவு பேர், 1500 பேரை கைது பண்ணிருக்கோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு வேட்டை ஒரு நாள் வேட்டையில் வந்து நீங்க இவ்வளவு பேரை கைது பண்றீங்க, இவ்வளவு பேரை பிடிக்கிறீங்க, ஒரு 30 பேர் பலகீனமா போய் படுத்திருக்கான், 18 பேர் செத்து போயிட்டாங்கிறது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இது உண்மையில் நியாயமான, இது வந்து ஒரு அதிமுக ஆட்சியெல்லாம் நடந்தா தமிழ்நாட்டில் ருத்ரதாண்டம் ஆடிப்பாங்க. ஒரு மாபெரும் போறா நீங்க வந்து ஏதோ துப்பாக்கி சூட்டுல ஒரு 10 பேர் 12 பேர் சாகிறதை விட அதே போல அதை விட இன்னொரு 3 மடங்கு அதிகமாக வரலையா, அதை விட பல மடங்கு அதிகமா அந்த கோபம் வரலையா? அப்ப கள்ளச்சாராய சாவுன்னா அது வந்து உயிர்கள் வந்து மனித உயிர்கள் இல்லையா? 18 பேர் செத்துருக்காங்க, இன்னும் 10 பேர் வீக்கா இருக்காங்க, எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு நினைக்கிறப்பே வந்து ரொம்ப பகிரங்க, ரொம்ப பயமாவும் அச்சமாவும் இருக்கு. அப்ப இதனுடைய நீங்க எத்தனை இடத்துல குறிப்பிட்ட பகுதியில கைது பண்றீங்க, அப்ப தமிழ்நாடு பூரா எத்தனை இடத்துல அது காய்ச்சப்படுது, எவ்வளவு இடத்துல இது போல பிரச்சனைகள் இருக்கு, யார் காய்ச்சிரா, இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? செத்து போனதுக்கு அப்புறம்
நீங்க வந்து இவ்வளவு பேரை போய் பிடிக்கிறீங்க, இவ்வளவு பேர் இருக்கிற தெரியுது, போலீஸுக்கு வந்து திடீர்னா தெரிய போகுது கலாச்சாரம் எங்க காய்ச்சாங்கன்னா, அன்னைக்கு நைட்டா போய் ரெக்கார்டை பார்த்து இல்ல எங்கேயாச்சும் அடிச்சு பார்த்தா விசாரிக்க போறாங்க அப்படிலாம் இல்லையே. அப்ப அரசு வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கலாச்சாராயத்தை விற்பனையும் வந்து அது பக்கம் ஒரு அது பக்கம் யாரையும் கேட்பார் கேள்வி இல்லாம அதுவும் ஓங்கி வளர்ந்துகிட்டே இருக்குன்னா, தமிழ்நாட்டுல எதை எதற்கு சாராயம் மட்டும்தான் விற்கணுமா? சாராயம் மட்டும்தான் மொத்த பெரிய தொழில, அது நிலக்கரி சுரங்கமா? அப்ப இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு, அதே போல இந்த 10 லட்சம் அறிவிச்சிருக்காரு இல்லையா இவங்க இறந்து போனாங்க, அப்ப என்ன வந்து சொல்ல வருது இந்த அரசாங்கம்? குடிச்சிட்டு இது மாதிரி இறந்து போயிருக்காங்க, அதை மோட்டிவேட் பண்றாங்களா? இதை எப்படி பாக்குறது, என்ன மாதிரி மனநிலைமைய மக்கள் வந்து? அதுல அதான் ஒரு விஷயம், அதான் எப்போதும் வந்து இந்த அதாவது கள்ளச்சாராய அதாவது ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்படுது, நான் வந்து அந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்கணுங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வந்து ஆமா அது இல்ல அதான் சொல்றேன், ஆனா வந்து நீங்க சொல்றத போல தீ விபத்துல செத்தா ஒரு அந்த பட்டாசு தொழில இருந்து எவ்வளவோ தொழில இறந்து போனாங்க, எவ்வளவோ பேர் அன்றாடம் சாகுறாங்க, எவ்வளவோ அரசினுடைய பிழையால் சாகிறதே அவ்வளவு நடக்குது. ஒரு அரசு வந்து அது செய்ய தவறுன ஒரு விஷயத்தினால ஆகக்கூடிய பலி எவ்வளவு, நீங்க வந்து அந்த இதுல பாத்துக்கோங்க, அந்த இது இந்த டாய்லெட் கிளீனிங்ல இருந்து எவ்வளவு பேர் அந்த இந்த குழாயில இருந்து அதுல எவ்வளவு பேர் செத்து போறாங்க, எவ்வளவு பேர் அது மாதிரி நடக்குது அங்கங்க. அவங்களுக்கு கூட இந்த அரசு இவ்வளவு ரூபாய் பண்ணி தரல, இவ்வளவு ரூபாய் பணம் தந்த மாதிரி தெரியல. ஆனா கள்ளச்சாராய சாவுக்கு இதுக்கு நான் ஒரே காரணம் தான், அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், வாயை அடைக்கணும், எந்த போராட்டமும் எங்கேயும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது யாரு என்னன்னு தெரிஞ்சிடணும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மொத்தமா இதுல வந்து ஆஹா பரவாயில்ல 10 லட்சம் ரூபா ஆளுக்கு இந்த அரசு கொடுத்துருச்சு அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் வீதிக்கு வராமல் தடுப்பதற்கு இந்த ஒரு வேலையை செய்யறதா நான் புரிஞ்சுக்கேன். இதை வச்சுட்டுலாம் இதை தடுக்க முடியாது, இதை வச்சுட்டுலாம் சட்ட ஒழுங்கெல்லாம் தெரிஞ்சிடாது. நீங்க வந்து இன்னைக்கு தற்காலிகமாக நீங்க வந்து சில பேரோட வாயை மூடலாம், ஆனா ஒட்டு மொத்தமாக இந்த அரசு வந்து 2024லயும் 2026லயும் வாக்கு கேட்டு போகிற போது மக்கள் மத்தியில இதனுடைய வலிமையான ரத்த கரைகளுக்கு இது வலி சொல்லிதான் ஆக போகுது, அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த 2 ஆண்டு ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஒரு பலகீனமான இடத்துக்கு தான் நகர்த்தி இருக்கு, அது வந்து கண்டிப்பா 2024 வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்குலையோ இல்ல வந்து இது போல அதாவது தன்னுடைய போலீஸை கையில வச்சுக்கிட்டு முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பகிரங்கமான தோல்வியை சந்தித்திருக்கிறார். அவரால் வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, எதையுமே நிர்வகிக்க முடியல, எல்லாத்துலயும் குழப்பம் பதட்டம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறான், தனக்கு மாற்றா வலிமையான ஒரு தலைமை இல்லைங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில மட்டும் எதிர்த்தரப்புகள் சிதறி இருக்குங்கிறது ஒரே ஒரு பலகீனமான தன்மையை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எதிர்த்தரப்பு ஒருங்கிணைந்தால் பலமான தலைமை எழுகிற போது, பலமான கூட்டமைப்பு எழுகிற போது நிச்சயமாக இந்த அரசு வந்து எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் விரட்டி அடிக்கப்படும். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.